சிறப்பாக நடிச்சிருக்கிறா. அது வந்து அதே மாதிரி அறிமுகமான கதாநாயகி, சின்ன பொண்ணு அவங்க சிவப்பிரியா. அவங்கள் வந்து புதுமுகம் என்று தெரியாத அளவுக்கு திரையில் இருக்கிறாங்கன்னா அது காரணம் தம்பி கலைஞத்துடைய உழைப்பு தான். அவர் வேலை வாங்காமல் விட்டது என்னையை மட்டும்தான். அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல, அண்ணன் நீங்கள் என்ன பேசுவீங்களோ அப்படியே இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அது கொஞ்சம் ஆவேசமாக, தம்பி வேண்டாம், மேடைக்கு சிரிவாக்கு வித்தியாசம் தெரியாமல் போயிடக்கூடாது. இல்லைண்ணே அது தம்பி தயவு செய்ததில் விட்டுருக்க, அண்ணன் நான் என்ன நினைக்கிறோம் அதை செஞ்சிடறேன்ட்டேன். இல்லைன்னா இருந்தாலும் ஒரே மாதிரி இருக்கு அண்டான்ருவாங்க, அப்புறம் கஷ்டமாயிரும். இவர் ஐயா சொல்கிறார் பாருங்க, ஏன் இல்லையா இருந்தாலும் டென்ஷனாக இருக்கு. நம்ம ஒரு அப்பாவி புள்ள பூச்சிங்கிறது எவனுக்கு தெரிய மாட்டேங்குது. நாங்கள் கோபமாக பேசணும்லாம் நாங்கள் வர்றதில்லை சாமி. வந்த உடனே பிரச்சனைகள் வண்டி வண்டியாக நெஞ்சுக்கலாம் கிடைக்குது, வெடிச்சிருக்கு அவ்வளோதான். ஆரம்பிக்கும் போது அவர்களே இவர்களே நல்லாத்தான் இருக்கு, அப்புறம் திடீர்னு எப்பா ஈழத்தில் என் மக்களை கொண்டுட்டாங்க. நீ பாருங்க என் அன்பு சொந்தங்களே, ஈழத்தில் நம்ம அக்காதங்கை சிங்களம் கற்பழித்து விட்டான்னு கதை சொல்லிட்டு இருக்க முடியாது. சாவு வீட்டில் நின்று ஏண்டா அழுகிறாயின்னு கேட்டால் எப்படி இப்படி கவலமாக இருக்குமோ. அப்படியே பல ஆயிரம் ஆண்டுகளாக சுமந்து வந்த வலி அதன் மொழி தான் ஆவேசமாக வருது. எவ்வளோ கோபமாக பேசுகிறாங்க. இதயத்தில் நெருப்பெறியும் போது சில பொறிகள் வாய்வழியே வந்து விழத்தான் செய்யும், வேறு வழி கிடையாது. இது வந்து தம்பி சொன்ன மாதிரி இது ஒரு படம் இல்லை, இது ஒரு சாதி ஒழிப்புக்கான போராட்டம். இதுக்கு முன்னாடி என் அன்பு தம்பி ரஞ்சித் அவர்கள் தயாரித்து தம்பி மாரி செல்வராஜ் இயக்கிய பரியேறும் பெருமாள், அது ஒரு அடுக்கு, சாதிய படிகளை தகர்க்க அது ஒரு பெரும் கடப்பாறை, அது ஒரு போர். அதையும் விட இன்னும் அழுத்தமான நேரடியான ஒரு தாக்குதல் வந்து இந்த படம். அதுதான் ஐயா சொல்கிறார் பாருங்க, இமயம் பெரிய பிரச்சனையாக இருக்குது, நீ உத்ரி கார்டுக்கு பேரை வச்சுருக்க அப்படின்னு. தம்பி என்னையா நடிக்க வச்சுருக்கான்னு தெரியுமில, எதாக இருந்தாலும் அன்னை கூட இருப்பார். நம்மளை தனியால் அன்னை விட்டு போக மாட்டார், எப்படியாவது அண்ணனை கொண்டாந்து கூட வச்சுக்கிடுவோம், என்ன வந்தாலும் பார்த்துப்பாருன்னு நினைக்கிறேன். அதில் என்ன இருக்குது, நம்ம எவருக்கு சலைச்சவரில் பயந்தவரும் இல்லை. அது ஒரு இதில் வந்து மிகுந்த வலி இருக்குது தமிழ் சமூகத்தின் பிள்ளைகளுக்கு, அது இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு, நாங்கள் நிற்கிற களத்தில் நிற்கிற பிள்ளைகளுக்கு. ஒரு ஆணவ கொலை, ஒரு சாதி பெருமை கொலை நடந்தால் இப்போ கூட ஒரு குமுதம் ரிப்போர்ட்டரில் ஒரு தலைப்பு இருக்குது, தலைகுனி தமிழாங்க. அது ஐயா இமயவன் கோச்சிக்க மாட்டாங்க இமயம் அவர்கள். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், பெருமை பூசும்பதெல்லாம் பெரியார் பூமி, அண்ணா பூமி, திராவிட பூமியெல்லாம் பேசி நீங்கள், திராவிடர்கள் நாங்கள்னு பேசுகிற நீங்கள், இந்த சாதிய படுகொலை நிற்கும்போது எங்கே போனீர்கள் தமிழர்கள், தமிழ் தமிழ் என்று பேசியவர்கள்? அது ஏன், ஏன் இந்தியன் தலை குனியக்கூடாது, ஏன் திராவிடன் தலை குனியக்கூடாது? தலை குனிவு பிரச்சனை வரும்போது தமிழன் தலை குனிஞ்சிடணும். எப்படி இது, எப்படி இது? அது நீங்கள் பாருங்க, பல ஆயிரம் ஆண்டுகளாக இந்த பிரச்சனை இருக்குது. பிரச்சலரான அம்பேத்கர் சாதி சாதிய இழிவை துடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானதுங்கிறார். எவ்வளவு வலி தாங்கிய வார்த்தை பாருங்க. அதே மொழியை நம்மளுடைய மதிப்பிற்குரிய கவிஞர் பழனிபாரதி அவர்கள் அவர் 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 மொழியில் சொல்கிறார் பாருங்க, வி அதாவது சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்று விஷமாகட்டும்ங்கிறார். செத்து போங்கடா, எல்லாருமே செத்து போங்கடா, சாதியில தான் பெருமை இருக்குண்ணா, செத்து போங்கல. ஒருத்தர் ரெண்டு பேரா பாடியிருக்கேன், ஒருத்தர் ரெண்டு பேரா, ஆதி பாட்டன் நம் பாட்டன் சிவனே பறையந்தான், ஆதி பாட்டனே நம்ம பாட்டனே பறையந்தான், பொதுமறை தந்த வள்ளுவ பெருமகனே ஆதிக்குடி வந்தான். அன்னைக்கே பாடுறான், பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்துள்ளில் வேற்றுமையான். எதுக்கு பாடுறான், இந்த கர்மம் நமக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு தான் பாடுறான். தலைக்கு தொப்பி தைக்கிறவன் உயர்ந்தவன், காலுக்கு செருப்பு தைக்கிறவன் தாழ்ந்தவன், செய்கிற தொழிலில் பெருமை சிறுமை பாராட்டாது, பிறப்பு ஒக்கும் எல்லாவும் இருக்குங்கிற. ஆனாலும் இந்த அழுக்கு ஒட்டிகிட்டே வருது. அறிவு மூதாட்டி அவ்வை, சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வலுவா நெறிமுறையில் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுளத்தோருங்கிறான். ரெண்டே சாதி தான், நம்மால் என்ன சொல்லுவான், ஆமாம் ரெண்டே சாதி, ஆஞ்சாதி பொஞ்சாதி, அப்படி இல்லை ராஜா, அது பாலியல் வேற்றுமை. ஆஞ்சாதி பொஞ்சாதின்னு சாதி கிடையாது, சாதி ரெண்டு தான் இருக்குங்கிறா.
இட்டார் பெரியோர் கொடுப்பவன் உயர்ந்தவன், கொடுக்காமல் எல்லாவற்றையும் தனக்கு தனக்கு என்று பதுக்கி ஒதுக்குவன் இழிசாதி தாழ்ந்தவன். இது ரெண்டு சாதி தான் அவ சொன்னது. எல்லாரும் பாடிட்டான், சித்தன் பாடிட்டான், ஞானி பாடிட்டான், யோகிகள் பாடிட்டான், எல்லாம் பாடி பார்த்துட்டான். ஆனாலும் அதுதான் ஐயா பெரியார் சொல்றாங்க, டேய் கல்லு சாராயம் குடிச்சவனு கூட படுத்து நிறுத்தா போதை தெளிச்சிருமடா, இந்த சாதி மத போதை ஏறிச்சுன்னா அவன் செத்தாலும் போகாதுறான். ஏன்னா சுடுகாட்டிலோட கல்லறையில் கூட ஆறுமுகன்று சுப்பிரமணிய ராடார்னு எழுதி வச்சிடறான். இது அது பிரச்சனை, அது அது செத்தாலும் போகிறதில்லை. அப்போ ஐயா தொடர் ஐயா சிங்காரவேலர் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லாத சாதிய கட்டுமானம் இந்தியாவில் தாண்டா இருக்குதுங்கிறாங்க. இது ஒழிக்கிறதுக்கு இருக்கிற ஒரே வழி, ஒரே வழி தான் இருக்குது, சாதிய மறுப்பு திருமணங்கள் அப்படின்னு. இங்கே நம்மால் கூட நான் கலப்பு திருமணம் பண்ணியிருக்கேன். அதான் ஐயா பெரியார் கேட்குறாங்க, கலப்பு திருமணம்னா மாடை கல்யாணம் பண்ணியிருக்காப்பா இல்லை ஆடையா? ஒரு மானோட சமூகம் மனித இனம் வேறொரு இனத்தை குரங்கு கல்யாணம் பண்ணிச்சு, இல்லை யானையை போய் கழுதையை கல்யாணம் பண்ணாதான்டா கலப்பு. மனிதனுக்கு மனிதன் கல்யாணம் பண்ணிக்கிறது, மனுஷியை கல்யாணம் பண்ணுறது சாதி மறுப்பு மத மறுப்பு மனங்கள், அதை போய் கலப்புங்கிறது தெரிய எதை எதுக்கு பயன்படுத்துறது தெரியாத அப்படி பேசி தெரியுது. இப்போவும் எப்படி பேசுவான்னு பாருங்களேன். இப்போ அண்ணன் பாட்டுன்னு வரமாட்டேங்குதாடா உங்களுக்கு, இது பெரும்பாடாக இருக்கு இங்கே. ஒரு 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 விழாவில் ஒருத்தர் பேசுகிறார், ஒரு நடிகர், திஸ் ஃபிலிமில் ஃபைட்ஸும் டான்ஸும் சாங்ஸும் ஃபென்டாஸ்டிக்காக வந்திருக்கு. இதெல்லாம் ஃபிலிம் இல்லை, அது அது ஏதோ ஒளி தமிழ் மாதிரி கேட்குது, ஃபென்டாஸ்டிக்காக வந்திருக்கு. அது எது கொசுரு, அந்த காய்கறி வாங்கினா கொத்தமல்லி கொடுப்பார்ல அவருக்கு, சனியம் பிடிச்சவைகளோட வச்சுக்கிட்டு அவ்வளவு. அது ஏ அவன் என்ன சொல்லுவான், சீமா நீங்கள் பேசுறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் டிஃபிகல்ட்டாக இருக்கு, உங்களை மாதிரி பேச வரல. அது என்ன, நான் நான் ட்ரை பண்ணுறேன், ட்ரை பண்ணாதீங்க, முயற்சி பண்ணுங்க. அது என்ன சொல்கிறது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பழகிருச்சுன்னு. நான் கேட்டேன், நாக்கு கூட திருத்த முடியாத தமிழை நாட்டை எப்படா திருத்துவான், இரடா கொடுமையாக இருக்கு. தனக்குள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாத ஒருவனால் சமூக மாற்றத்தை எப்படா ஏற்படுத்த முடியும்? என் தாய்மொழியை நான் பேசலைன்னா வேற எவன்டா பேசுவான், யார் பேசுவா, யார் பேசுவா? பறச்சி என்பது ஏதடா, பணத்து என்பது ஏதடா, இறைச்சி தோல் இலக்கு எலும்புல இலக்கமிட்டிருக்குதோன்னு சிவாக்கி இருப்பாடுறார். யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான், ஆக மொத்தம் நீ நானும் பத்து மாதம் தான் நமது தாத்தன் பட்டுக்கோட்டை பாடுறார். எல்லாரும் பாடி பார்த்தான், எல்லாரும். இருட்டதையில் இருக்குதடா உலகம், சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானே பாடிட்டார் புரட்சி பாவலர். நொந்துட்டார், நொந்தே விட்டார். பாருங்க அவரு என்னை வந்து சொல்லுவானே, தமிழ் தேசியம் நீங்கள் வந்துங்க பேருக்கு பின்னாடி சாதி போடணுங்க. ஏங்க அப்போ தானே தமிழன் யாருன்னு தெரியும், சேரப்பா என் மூஞ்சி பாடுறா முதுக பார்க்காதடா, என் அடையாளம் என்பது என் முகம்தான். 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தமிழ் தேசியனை குடிக்கு வந்து சாதி எப்படி அடையாளமாகும்? புறநானு ஒரு பாடுது, பானன் பறையன் துடியன் கடம்பன் தவிர நாலு குடிகள் தவிர வேறு குடிகள் இல்லைங்குது. இன்னைக்கு 4,000 சாதி, இந்த வர்ணாசிரமதர் கட்டமைப்பே 3,000 ஆண்டுகளாகத்தான் இந்த நிலத்தில் வந்தது என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றாங்க. அதோ ஆரியர்கள் வருகைக்கு பிறகு இந்த பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பிக்கிற இந்த வர்ணாசிரம இந்த சனாதன தர்மங்கள் கட்டமைக்கப்படுது. அவர்கள் பொருள் ஈட்டுவதில் மேம்பட்டவர்களாக இருந்தார்கள். அவ்வப்போது எழுகிற கிளர்ச்சியை புரட்சியை எதிர்ப்பை தடுப்பதற்கு அவர்கள் மதத்தை கொண்டு வந்தார்கள், மதத்தை சாதியை கொண்டு வந்தார்கள், சாதியை கட்டமைக்க மதத்தை உருவாக்கினார்கள், மதத்தை நிறுவுவதற்கு கடவுளை கொண்டு வந்தார்கள், கடவுளை நம்ப வைப்பதற்கு புராதன இதிகாச வேதங்களை கொண்டு வந்தார்கள், நம்பினோம் நாம் அடிமையானோம்ங்கிறது இதுதான் நடந்தது. நமது தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் சொல்றாரு பாருங்க, இந்த பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பிக்கிற இந்த வேத இதிகாசங்களுக்கு மாற்றாக ஒரு தத்துவத்தை நீ உருவாக்கிக் கொள்ளாதவரை உனக்கு விடுதலை இல்லை. எந்த சொல் உன்னை இழி சொல் என்று சொல்லப்படுகிறதோ யாரா பறையன் அப்படின்னா நான் தான். பெண்ண இப்ப என்ன, எந்த சொல் உன்னை பார்த்து இழி சொல் என்று சொல்லப்படுகிறதோ அந்த சொல்லை எழுச்சி சொல்லாக மாற்றாதவரை உனக்கு விடுதலை இல்லைங்கிற பெருந்தலைவர் காமராஜர் முதுகுளத்தூர்ல போயிட்டு எல்லா தலைவர்களோடும் பேசிட்டு இருக்கும்போது ஒரு தாண்டிட்டு ஓட்ட ஒரு பெரிய ஆத்தா ஒரு அப்பத்தா இருந்து,
இங்கன்னா எவனோ சானா போய் வந்திருக்கான் நம்மளப்பா அப்படின்னு. அம்மா நான் தாம்மா, நான் தான். உங்களுக்கு எதுவும் உதவி வேணுமாம்மா? நான் தாம்மா. அதோட செத்து போச்சு சாதி, முடிஞ்சு போச்சு. பக்கத்துலத்துக்கெல்லாம் என்ன யாரை பார்த்து என்ன விடுப்பா, அது கேட்டுச்சு பதில் சொல்லிட்டேன், முடிஞ்சு போச்சு இல்ல. அதனால தான் இழிவு என்று எது இருக்கிறதோ அது எழுச்சியாக மாறணும். தமிழனே தாழ்த்தப்பட்டவன், அது தெரியாமல் பல தருதலைகள் சாதியை வச்சுக்கிட்டு இதில் பெருமை பேச்சு. தமிழனே தாழ்த்தப்பட்டவன், எங்களை ஏதாவது தொலைக்காட்சி காட்டுதா, ஏதாவது பத்திரிக்கை போடுதா? ஏன், நாங்கள் இழி மக்கள், தீண்டப்படாதவர்கள். போட்டியிடுற தேர்தல்னே சொல்ல பயப்படுது, போட்டியிடுற தேர்தலை ஏன் சொல்ல மாட்டார்? ஏன், தமிழர்கள் தேசிய மக்கள் வளர்ந்துடக்கூடாது. தமிழர்கள் தமிழர்களுக்குள்ள ஏன் இவ்வளவு ஆதங்கமாக நாங்கள் பேசுகிறோம், கத்துறோம்? பாருங்க, தமிழ் தமிழுக்கு அமுதன்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடிய புரட்சி பாவலன். தமிழ் வந்து மற்றவனுக்கு மொழி அவன் சொல்லுவான், அது தொடர்பு கருவிங்க, அது மொழி, அது மற்றவனுக்கு, தமிழனுக்கு உயிர். உலகத்தில் எல்லாரும் தாய்மொழியில் பேர் வச்சான், தமிழன் தன் மொழியவே பேராக வச்சான். தமிழ்குமரன், தமிழழகன், தமிழினியன், தமிழ்ச்செல்வன் பேர் வச்சான். தமிழ்ச்செல்வி, தமிழரசி, தமிழரசன், பெயரையே மொழியாக வைத்து கொண்ட ஒரு இனம் இருக்குன்னா தமிழன் தான். அப்படி இருந்த ஒரு ஒரு பாவலன் பாடுறான் பாருங்க, தமிழை உயிரென்று பாடிய அந்த புலவன், தமிழ் வளர்த்தல் ஒன்று என்று பாடலை, சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று. அது இரண்டாவது தான் வச்சான், முதல்ல சாதி ஒழியன் விடாது. பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதி துலங்குவதில்லை. கடவுள் வெறி, சமய வெறி, கண்ணல் நிகர்ந்த தமிழுக்கு நோய் நோய் நோயே. இடைவந்த சாதி எனும் இடர் ஒளிந்தால் ஆழ்வது நம் தாய் தாய தாயேங்கிறார். நான் சொல்ற தாய் தமிழ் தாயை சொல்றேன், குழப்பிக்கிற கூட. அதுல அது ஏன் இவ்வளவு நம்ம சொல்ல வேண்டியது இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 50,000 ஆண்டுகளுக்கு மொத்த ஒரு வரலாற்று பெருமை கொண்ட ஒரு தமிழர் என்கிற தேசிய இனம் வீழ்ந்தது காரணமே ஐயா காப்பா அரவணன் ஏன் தமிழன் அடிமையானங்கிற புத்தகத்தில் எழுதுறாங்க. அது என்ன சொல்றாங்கன்னா, தன்னினப்பகை. அதில் முதன்மையான காரணியே தன்னினப்பகை தான். உயர்ந்த சாதி, தாழ்ந்த சாதி, என் சாதிக்காரன் மீது அடிவிழாத வரை எனக்கு வலிக்காது, என் மதத்தின் மீது எனக்கு அடிவிழாத வரை எனக்கு வலிக்காது. இங்க அதுதான் பிரச்சனையே. நான் ஒரு தேர்தலில் இங்க தேவேந்தரருக்கு இடம் கொடுத்தா தேவர் வாக்கு செலுத்த மாட்டார், தேவருக்கு கொடுத்தா தேவேந்தர் வாக்கு செலுத்த மாட்டார், படையாச்சி நிறுத்தினா பறையர் போட மாட்டார், படையரை நிறுத்தினா படையாச்சி போட மாட்டார், கவுண்டர் நிறுத்தினா செட்டியார் போட மாட்டார், நாடார் நிறுத்தினா கோணார் போட மாட்டார், கோணார் நிறுத்தினா பிள்ளைமார் போட மாட்டார். எப்படி தமிழ் சமூகத்துக்கு அரசியல் வலிமை வரும், அதிகார வலிமை வரும்? அடிமையா இருந்து சாக வேண்டியதா? எழ முடியாது. நான் எந்திரித்தால் என் தம்பி அழுத்துவான், அவர் எந்திரிச்சா நான் அழுத்துவேன், ரெண்டு எந்திரிச்சா இவர் அழுத்துவார்னா எவன் எழுவான், எவன் எழுவான்? இதான் தன்னின பகைங்கிறது. வெளியிலிருந்து எதிரி எங்கேயும் இல்லை, தமிழர்களுக்குள்ளே இருக்கிற உட்பகை, சாதி மத பிளவு, அந்த பகைதான் இவனை வீழ்த்துது. அதான் இங்க இருக்கிற பிரச்சனை. அப்ப தமிழ் சமூகம் ஓர்மைப்படாமல் பார்த்துக் கொள்கிற அரசியல் ஆட்சி அதிகாரங்கள் அதான் பாருங்க எப்படி எப்படி குறுதிட்டப்படுது. பாருங்க, தெய்வத்திருமகன் ஐயா முத்துராமலிங்கத்தேவர் அவர்கள் வந்து பாருங்க, அவர் சொல்லி அவர் அவர் சொன்னாருங்கிறது உங்களால் நம்ப முடியாது. பாருங்க, சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகிவிடும், சாதிய சிந்தனை கொண்டவன் இறைவனை வழிபடுவதற்கே அருகதையற்றவன். உழைக்கிற கை உயர்ந்தது, தாழ்ந்தது, உண்கிற கை உயர்ந்தது என்ற எண்ணம் எவருக்கும் இருக்கக்கூடாது. இறைவனை வழிபடுவதற்கும் போது இரண்டு கையும் இணைந்து நிற்பது போல எந்த பிறவி பாகுபாடும் வேறுபாடும் பார்க்கக்கூடாது என்று பேசுறது. வைத்தியநாத ஐயர் கோயில் நுழை போராட்டத்தை முன்னெடுக்கும் போது அவரை மிரட்டுறாங்க, எங்க கூட்டிட்டு போயிருவியா கோயிலுக்குள்ளே, நான் இருக்கேன் நீங்க கூட்டிட்டு போங்க என்று சொல்லி துணைக்கு நின்றது. அவரும் இங்க ஒரு சாதியை குறியீடாதான் வடிவமைப்பு. தமிழனின் மானம் கப்பல் எறியக்கூடாதுன்னு கப்பல் ஓட்டிய தமிழன் நமது தாத்தன் வாவுசி ஒரு சாதி குறியீடு. சாதி இங்க பாருங்க, சாதியை ஒழிக்க பெரும்பாக்கலை, புரட்சி பாக்கலை, எழுச்சி பாக்கலை பாடிய பாரதேசன் ஒரு சாதி சங்கத்தில் குறியீடா இருக்கு. இது ஒரு பெரிய கொடுமை. பெரிய கொடுமை. பேசிய எங்க வழக்கறிஞர் கூட சொன்னாங்க, பிரபாகரன் அவர்கள் கூட, பெரும்பாவளன் பாரதி, சாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். அவன் எதுதான், நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையோர் மேலோர்.
நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவன் தான்டா உயர்ந்த சாதிங்கிறது. எல்லாத்தையும் தான் படித்தான் பட்டுக்கோட்டை, எல்லாத்தையும் தான் படிச்சிங்க, என்ன பண்ணி கிழிச்சிங்கிற மாதிரி எல்லாத்தையும் படித்து இப்படி வந்து நிற்குது. அதில் ஏன் இதை சாதியை ஏற்ற ஒரு 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 தேசத்தின் விடுதலை என்பது என் அன்பிற்குரியவர்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலில் சமூக விடுதலை, பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பிக்கிற உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி என்று வேறுபாடு பாகுபாடு பாராட்டாத சமூக விடுதலை. இரண்டாவது வர்க்க விடுதலை, ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடு இல்லாத வர்க்க விடுதலை. மூன்றாவது பாலியல் வேறுபாடற்ற ஆண் பெண் என்று பாலியல் வேறுபாடற்ற பெண்ணிய விடுதலை. பிறகு பொருளாதார விடுதலை, அதற்கப்புறம் தான் அரசியல் விடுதலை. இத்தனை படிநிலைகள் இருக்கு விடுதலையில். ஆனால் இந்தியா இதில் எந்த விடுதலையும் பெறலை, வெறும் அரசியல் விடுதலை மட்டும்தான் பெற்றிருக்குது. இதுதான் இங்கே இருக்கிற கொடுமை. இந்த நிலையில் இன்னைக்கு என்ன பிரச்சனை, பொருளாதார அடிப்படையில் பின்தங்கியவருக்கு நலிந்தவருக்கு இடஒதுக்கீடு. அதை நீங்கள் நுண்பமலைங்க, நீங்களே எதிர்க்கும் போது ஏதோ ஏதோ எதோ தேவையில்லாமல் எதிர்க்கிறாங்க, விகரடா லூஸாக இருக்காங்க, அவங்கெல்லாம் முன்னேற வேணாமா? ஏ அதுக்கு இல்லைப்பா, இந்த இடஒதுக்கீடு என்பதை எதிர்க்கு கொண்டு வரப்பட்டது. சாதியை காரணம் காட்டி எந்த சாதியினால் எனக்கு கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரம் மறுக்கப்பட்டதோ அதே சாதியின் அடிப்படையிலே அந்த வேலை வாய்ப்பு கல்வி அதிக அரசியல் அதிகாரம் கிடைக்க பெறுகிற வாய்ப்பை பெறுகிறது தான் அந்த இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டது. அது இன்னைக்கு இன்னத்தில் நீண்ட நேரங்கள் அன்றைய பிரதமர் நேரு அவர்களோடு புரட்சியாளர் அம்பேத்கர் போன்ற சட்ட மேதைகள் உட்கார்ந்து அவர் சட்ட அமைச்சராக இருக்கும்போது பேசி இது முடிவு செய்யப்பட்டு கொண்டு வரப்பட்ட ஒன்று தான் இது. இப்போ நம்ம என்ன கேட்குறோம், முன்னேறிய வகுப்பினர் அவர்களுக்கு இடஒதுக்கீடு, பொருளாதாரத்தில் பலகீனமானவர்கள் அவர் தான் முன்னேறிட்டாரே, முன்னேறிய சாதி அவர் தான் முன்னேறிட்டாரே, அப்புறதுக்கு அவருக்கு இடஒதுக்கீடு. ஆனால் அவர் கஷ்டப்படுறாரு, அப்போ கஷ்டப்படுறாருல, அவர் எப்படி முன்னேறின சாதி எப்படா முன்னேறும், அதுக்கு பதில் இல்லை. அப்போ நம்ம முன்னேறிய சாதிக்கிட்ட என்ன சொல்கிறோம், நீங்கள் உயர்ந்த சாதியாக ஏசமா? ஆமாம் ஏசமா. அப்படின்னா நீங்கள் ஒன்று செய்யுங்க ஏசமா, நீங்கள் உங்கள் துணியை நீங்களே துவைச்சிக்கிறீங்க, ஏன்னா உங்கள் துணியை நாங்கள் தொட்டால் தீட்டாயிரும், உங்களுக்கு நீங்களே எழுத்துக்கிறீங்க, உங்கள் முடியை அப்போ மகனுக்கு மகன் அப்பனுக்கு மாமன் மருமகனுக்கு நீங்களே வெட்டிக்கிறீங்க, உங்கள் செருப்பு நீங்களே தச்சுக்கிறீங்க சாமி, செத்தா நீங்களே தூக்கி கொண்டு போச்சுக்கிறீங்க சாமி, எங்களுக்கு எங்களை விட்டுருங்க விட்டுருங்களா, நீங்களே உழுது விதைச்சி நீங்களே காறுத்து நீங்களே காய்கறியை விளைய வச்சு நீங்களே சாப்பிட்டுக்கிறீங்க. அதுக்கெல்லாம் இவங்க எங்கே சாதி கேட்கல, விபத்துக்காகி ரத்தம் செலுத்த போகும்போது மருத்துவமனையில் படுத்து கிடக்கும்போது இது எந்த சாதிக்கு போய் ரத்தம் கேட்கறது இல்லை, அங்கே தான் கேட்கறது இல்லை. வே அதுலேருந்து என்ன தெரியுது, சாதிக்கு ரத்த வெறி இருக்கு, ரத்தத்துக்கு சாதி வெறி கிடையாதுன்னு தெரியுது. அது அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் நுட்பமாக பார்த்தீங்கன்னா, சாதியை ஒழிக்க நம் முன்னோர்கள் பெரும் போராட்டம் போராடிட்டான், பெரும் போராட்டம் பல ஆண்டுகளாக நடக்கலை. பல்லக்கு தூக்குற முறை இருந்தது, அது எப்படி கற்பித்தான், பல்லக்கில் பயணம் செய்பவன் புண்ணியவான், அதை தூக்கி சுமப்பவன் பாவி, இப்படி தான் கற்பிக்கப்பட்டது. நம்மாளுங்க வந்தாங்க, பல்லக்கில் பயணம் செய்பவன் ஆதிக்கவாதி, தூக்கி சுமப்பவன் ஏமாளி, புரட்சி குரல் கழகம் போராட்டம் ஆர்ப்பாட்டம் வெற்றி அடைய முடியல. எங்கோ தொலைதூரத்தில் ஒருத்தர் காரை கண்டுபிடிச்சான், செத்து போச்சு பல்லக்கு முறை. பரிணாம அறிவியல் வளர்ச்சி சாகடிச்சிருச்சு சாதி, சேர்ப்பாளம் மிதிரா போடாமல் ஒன்று ஒருத்தல்டா செத்து போச்சு சாதி. அதுக்கப்புறம் என்னன்னா, கட்ட வண்டியில் போகும்போது நான் செருப்பு இல்லாமல் வெறுங்காலம் நடந்து வருவேன், கட்ட வண்டி ஓட்டிட்டு போகிற உயர்ந்த சாதிக்காரர் அவர், அவருக்கு அவர் கேட்பார், பாவம் அந்த பயலை ஏற்றலாமான்னு. மாட்டு வண்டியில் தான் போயிட்டுருக்காரு, அவர் கேட்பார், அவன் பேர் என்னப்பா, ஆ எந்த ஊர், சரி சரி சரி, அப்பா என்ன வேலை பார்க்குறாரு, வேலை சீரிலேருந்து கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்குறான், என்ன சாமி கும்பிடுவிய, ஓ அப்படியா அப்படின்னா, அவன்லாம் ஏ வாப்பா ஏப்பா கால் வெங்காலோட வண்டியில் உட்காந்துருக்கு வண்டியில் இருப்பான், இல்லைன்னா வா 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 அனுப்பிடுவான். அதுதான் என்ன சொல்கிறாரு, கட்ட வண்டியில் போகும்போது இருந்த சாதி, கப்பலில் போகும்போது, பேருந்தில் போகும்போது, வானூர்தியில் போகும்போது, தொடர் வண்டியில் போகும்போது செத்து போச்சு. எப்படி செத்துச்சே, தொடர் வண்டியில் போய்கிட்டு இருக்கான், உங்கள் இருக்க என்னென்னங்க, அப்படி தான் கேட்க முடியுமா இல்லையா, நீங்கள் என்ன சாதிங்கன்னா இங்கே வாங்க சொல்கிறேன்னு கூப்பிட்டு போய் கதை ஓரத்தில் நிற்கிச்சா ஒரே மீதி அமைச்சு தள்ளி விட்டுருவான். இங்கே வாங்க சொல்கிறேன், வாங்க வாங்க சொல்கிறேன், வாங்க சொல், இப்போ நில்லுங்க சொல்கிறேன்ட்டு, அதோ பாருங்கள் அங்கே தான் தெரியுது நம்ம சாதின்னு மீதி தள்ளி விட்டுருவான். வானூர்தியிலாம் போகும்போது, சார் உங்கள் இருக்க என்னென்ன சார், உங்கள் சீட் நம்பர் தான் கேட்க முடியுமா இல்லையா, அவன்கிட்ட போய் மிஸ்டர் படிச்சு ஒரு கேஸ்ட்டு அப்படிலாம் அப்படின்னு கேட்க முடியாது, அப்படி மேலே இருந்தால் தள்ளி விட்டுவான். அப்புறம்
கிராமத்தில் கூத்து நடக்கும்போது கரகாட்டம் நாடகம் இதெல்லாம் போடும்போது கயிறு கட்டிடுவான். கயிறை கட்டி இந்த சாதி இங்கே உட்காரணும், இந்த சாதி இங்கே உட்காரணும், இந்த சாதி இங்கே உட்காரணும் பிரித்து விட்டுருவான். பிரித்து விட்டான், அப்படிதான் இருந்துச்சு. தெருக்களில் வீதிகளில் இருந்த கலை திரைப்படமாக வந்துச்சு, திரையரங்கு வந்துச்சு. அங்கே வரும்போது சாதி செத்து போச்சு. நான் ரொம்ப தாழ்ந்த சாதி, தாழ்ந்த சாதி. 100 ரூபா கொடுத்து டிக்கெட் அனுமதிச்சிட்டு எடுத்துட்டேன்னு வச்சுக்கிறேங்க, மேலே கால் மேலே ஆளு உட்காந்துருப்பேன். அவர் உயர்ந்த சாதி, ஒரு 10 ரூபா குறை எடுத்தார்னா என் காலுக்கு எழுத உட்காந்துருப்பாரு. அது அது ஒளிஞ்சு போச்சு. அங்கே வந்து சார், ஹலோ ஹலோ, உங்கள் சீட் நம்பர் என்ன சார்? அது ஏன் 2 அங்கே இருக்குது சார், இங்கே இல்லை. அப்படி தான் சொல்ல முடியுமா இல்லையா? நீங்கள் என்ன சாதிங்க? என் சாதிக்காரன் பக்கத்தில் தான் உட்காருவேன் அப்படின்னு. அப்படியா? அப்படிலாம் சொல்ல முடியாது ராஜா. இப்போ என்ன தெரியுது, கோயில்களில் இருக்கிற சாதி திரையரங்குகளில் செத்து போச்சு. அதனால் நம்ம அந்த கோயில்களை விட திரையரங்கு அதிகம் கட்ட வேண்டிய தேவைப்படமாக உருவாயிருச்சு. பிரச்சனை அதுதான். இப்போ நாங்கள் எடுக்கிறது என்னென்னா, இந்த தமிழ் தேசியம் பேசுகிறதுல எல்லோரும் என்ன குழப்பம் இருக்குது, இந்த தமிழ் தேசிய சாதியை பின்னாடி போடணுங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாலாம் உண்டு. இப்போ அப்படியா, இப்போ சாதியை எப்படி பின்னாடி போட்டால்? இப்போ நான் வந்து கேரளத்தில் பாலகிருஷ்ண பிள்ளை இருக்காரு, எங்கள் ஊர் ராமநாதபுரத்துலேயும் பாலகிருஷ்ண பிள்ளை இருக்காரு. இதில் எந்த பிள்ளை மலையாளி, எந்த பிள்ளை தமிழன் கண்டுபிடிக்கிறது? தெரியாது. எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்கேயும் உடையார் இருக்கார் எங்கால், மைசூர்லேயும் உடையார் இருக்கார். எந்த ஆள் கன்னடர், எந்த ஆள் தமிழர்? இது ஒரு பைத்தியகரத்தனமான ஒரு மனநோய். சாதி தான் அடையாளம் என்பது. இடைவந்த சாதி என்கிற புரட்சி பாவலர், அது அடையாளம் இல்லை. அதை தமிழ் இளம் தலைமுறையினர் தூக்கி சுமப்பது. காலில் ஒட்டிய மலமும் பேருக்கு பின்னாடி இருக்கிற சாதியும் இரண்டும் ஒன்றுதான். நீங்க கேட்கலாம், அவர் தேவே கவுடான்னு போட்டுக்கிட்டார், நரசிம்ம ராவன் போட்டுக்கொண்டார், அவர் முகர்ஜின்னு போட்டுக்கொண்டார், அவர் ரெட்டின்னு போட்டுக்கொண்டார், அவர் ராவன் போட்டுக்கொண்டார் போட்டுக்கொண்டார். நான் கேவலமா சொல்லிடலாம் பார்க்குறேன். டேய், எல்லாரும் திங்கிறானா நீன் மாடா தின்ப? எல்லாரும் திங்கிறானா? புத்தன் சொல்றானாடா, 10 லட்சம் பேர் சேர்ந்து சொன்னாலும் ஒரு பொய் உண்மையாயிராதுங்கிறானடா. 10,000 பேர் செஞ்சாலும், பல கோடி பேர் செஞ்சாலும் தவறு தவறுதான், அதை பேசிட்டு வேண்டியதில்லை. ஆனால் மற்ற மாநிலங்களில் அது ஒரு பெருநோய் என் சமூகத்துக்கு இருக்குது. கேரளாவில் நாயர், நம்பூதிரி, பணிக்கரு, மேனன்னு போட்டான், சாதி கெச்சி வைக்கல. ஆந்திராவில் ரெட்டி, ராவு, நாயுடு எல்லாம் போட்டுக்கிட்டான், சாதி கெச்சி வைக்கல, வைக்கல. எங்காலும் சாதி இதுக்கு மேலே இல்லையே கெச்சி வைக்கிறதுக்குன்னு நினச்சிருக்கானே ஒழிய. இது ஒரு கூட்டம், இது ஒரு கொடுமை. தமிழ் சமூகம் ஒன்றுபடாமல் நீங்கள் முன்னு பாருங்கள். சாதி மத உணர்ச்சி என்னைக்கு ஒருத்தனுக்கு இறக்குதோ அன்னைக்குத்தான் தமிழன் என்கிற இன உணர்ச்சி பிறக்கும். தமிழன் என்கிற இன உணர்ச்சி பிறக்கும்போது தான் நாம் தமிழ் தேசியர்கள் என்ற உணர்வு பிறக்கும். அப்போ தமிழர்கள் ஒற்றுமை பிறக்கும். தமிழன் ஒற்றுமை அடையும் போது தான் அவனுக்கு அரசியல் பிறக்கும். அரசியல் வலிமை பிறந்து அடைந்த பிறகுதான் அதிகார வலிமை அடைய முடியும். அது இல்லாமல் இப்போ என்ன? இங்கே பாருங்கள், இன்றைக்கி ஒரு ஆங்கிலத்தில் 12 வகுப்பில் பாட புத்தகத்தில் இங்கே பாருங்கள் படிக்க வச்சுருக்கேன். வரல எப்படி இப்படி ஆங்கிலத்தில், கிறிஸ்துவுக்கு முன்பு கிமு 300 ஆண்டு தான் தமிழ் பழமையானது. கிமு 2000 ஆண்டுக்கு முன்பு சமஸ்கிருதம் இருக்குது, பழமையானதுன்னு எழுதிக்கிறேன் வரலாறுல. அது ஒரு பதிவு வருது. இப்படி 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தது என்று தன் வாழ்நாள் முழுக்க ஆய்வில் ஈடுபட்ட பேரறிஞர் மொழிஞாயிற ஐயா தேவனையப்பவர் நிறுவுகிறார். ஆதியில் காடுகளில் வாழ்ந்த மனிதர்கள் நகர்ந்து அப்படி இடம்பெயர தொடங்கிய போது பேசிய மொழியில் இருந்த ஒளி வடிவமும் எழுத்து வடிவமும் இன்று வரை தமிழில் காண கிடக்கிறது. கால்டுவெல் போப் சொல்றார், 80,000 ஆண்டுகளுக்கு மூத்ததுங்கிற தமிழ். உலகில் மனிதன் பேசிய முதல் மொழியே தமிழ்தான், அலெக்ஸ் குலியர் அமெரிக்க மொழியர் அறிஞர் சொல்றார். ஜப்பானிய அறிஞர் சுசுமுகனோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பு என் நாட்டில் வேளாண்மை எப்படி செய்வது என்று கற்றுக் கொடுக்க தமிழர்கள் வந்தார்கள். அவர்கள் மொழியில் இருந்த உயிர் சொற்கள், கலை சொற்கள், வேர் சொற்கள் எடுத்துத்தான் எங்கள் மொழியை உருவாக்கி கொண்டோம் என்று அந்த நாட்டு மொழிகள் அறிஞர் சுசுமோகனா பதிவு செய்கிறார். இவன் எங்களை 300 ஆண்டு, நீ கீழடியை தோண்ட, நீ எதையெல்லாம் தோண்ட சொல்றமோ அதை மூடுவான், எதையெல்லாம் மூட சொல்றமோ ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், ஈத்தேன்லாம் தோண்டுவான். இவங்களை மாதிரி ஒரு கொடுமைக்காரங்க உலகத்திலே கிடையாது. என்னை கேட்டா, நீ என்னங்க இவர் இந்த ஆட்சி எப்படி பார்க்குறீங்க? சர்வாதிகார ஆட்சி இல்லைங்க. என்னங்க சர்வாதிகாரி ஆச்சு? சர்வாதிகாரம் நல்லதுங்க. ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாகத்தான் இருக்க முடியும் என்கிறார் ஐயா இறையன் பையஸ். அதை நீங்க தெரிஞ்சுக்கணும், ஒரு நேர்மையாளன். ஆனால் இந்த இது கொடுங்கோன்மை ஆட்சி முறை. கொடுங்கோன்மைக்கும் சர்வாதிகாரத்துக்கு வித்தியாசம் இருக்கு. படிக்காத ஒரு பிள்ளைக்கு பாடம் மனதில் இல்லைன்னா இந்த பாடத்தை 10 முறை 8 எழுதிட்டு வாங்குறது அந்த குழந்தையின் பார்வையில் சர்வாதிகாரம்.
அதே பிள்ளைய கொளுத்துகிற வெயில்ல சூடு மணல்ல போய் முட்டிக்கால போட்டுன்னு சொல்றது கொடுங்கோன்மை. இது ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அது மாணவர் அக்கறைதான் சொல்லப்படுது, நம்ம எடுக்க முடியாது. இது ரெண்டு இந்த செயல் இது வந்து வெவ்வேறு. அப்படிப்பட்ட ஒரு கொடுமை நடக்குது. இதெல்லாம் மாற்றணும், மாற்றி தொலைக்கணும். இயேசு பிறந்து 500 ஆண்டுகளுக்கு பிறகு உருவான மொழி ஆங்கிலம். இயேசு பிறப்பதுக்கு 500 ஆண்டுக்கு முன்பே தமிழரின் தொன்மை இலக்கண நூலால் தொல்காப்பியம் இருக்குது. நீங்கள் வள்ளுவரை பார்க்குறீங்க, 2000 ஆண்டுக்கு முன்பு வள்ளுவன் எழுதியிருக்கான் இப்படி உலக பொதுமறை தந்திருக்கான் எங்கள் மூதாதைன்ட்டு. இத்தனை பேரறிஞர்கள் பிறந்த நிலத்தில் இனத்தில் ஒருத்தன் கூட ஒரு குறையும் சொல்ல முடியாமல் எழுத்திருக்கானே ஒருத்தன், ஒரு பேரறிஞ அவனுக்கு தமிழ் சொல்லி கொடுத்த ஆசிரியர் யாரு? இவ்வளவு அறிவார்ந்த ஒரு நன்னறி வாழ்வியல் நெறியை இப்படி ஒரு இலக்கியத்தை நமது மூதாதை தந்திருக்கான. அந்த மொழியின் செழுமை, அதன் ஆழம், அதன் தொன்மையை நீங்க அதிலிருந்தே தெரியலாம். அவனுக்கு தமிழ் சொல்லி கொடுத்த ஆசிரியன், இவ்வளவு சிறந்த மாணவனை உருவாக்கிய ஆசிரியன், அவனுக்கு கற்பித்தவன், அவனுக்கு கற்பித்தவன் வேறு தேடி போனீர்கள், மிக தொன்மையான ஒரு சமூகம். மொழியை தொலைத்து விட்டு, இன உணர்வு மான உணர்வை விட்டு, இன்னைக்கு கடைசியா நிலமற்ற கூலிகளாக தாய் நிலத்தில் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது தமிழ் சமூகம். இது காரணம் இந்த சாதிய பிளவுதான். ஒன்றும் இல்லை, தமிழகத்தின் தலைநகரில் ஒரு தெருவில் ஒரு ஆதி தமிழர் வந்து ஒரு வீடு வாங்கிட்டாருன்னு மொத்த தெருவில் இருக்குன்னு விரட்டி அடிக்கிறாங்க. இந்த நிலையில் பொருளாதார இடஒதுக்கீடு எப்படி சாத்தியப்படும்? நான் வந்து இங்கே பாருங்க, இந்த தெருவில் நான் நடக்கக்கூடாதுங்கிறது எதுக்கு? நான் ஏழைங்கிறதுக்கு இல்லை, நான் தாழ்ந்த சாதிங்கிறதுக்காக தான். நான் ஆணவ படுகொலை பற்றி இங்கெல்லாம் பேசினாங்க. நான் ஒரு உயர்ந்த சாதி பெண்ணை திருமணம் செஞ்சிட்டேன்னா நான் கொல்லப்படுவது ஏழை என்பதற்காக இல்லை, நான் தாழ்ந்த சாதி என்பதற்காக. பொருளாதாரம் என்பது அதன் ஏற்றதாள் என்பது மாறக்கூடியது. இன்று ஏழை நிலையில் இருக்கிற சீமான் நாளைக்கு உலக பணக்காரனான பில்கேட்ஸ் அளவுக்கு வளர்ந்துட முடியும். ஆனால் நான் உலக பணக்காரனே ஆனாலும் நான் தாழ்த்தப்பட்டவன், நான் பறையன், நான் சக்கிலியன் என்பதை எப்படி ஏற்கிறது? எப்படி ஏற்கிறது? இதே தெருவில் ஒருத்தன் தட்டில் பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான், பிச்சைக்காரனாக இருந்தாலும் அவன் உயர்ந்த சாதி. அதே தெருவில் நான் மாளிகை இட்டி செல்வந்தனாக வாழ்ந்தாலும் நான் பறையன் என்பதை எப்படி ஏற்கிறது? எப்படி ஏற்கிறது? அப்போ பொருளாதார ஏற்றதால் என்பது மாறக்கூடியது. ஆனால் என் மீது சுமத்தப்பட்ட சாதிய இழிவும் தீண்டாமையும் துடைக்கப்படலை. அது துடைக்கப்படணும். நான் நாட்டின் முதல் குடிமகன் ஆகிட்டேன், பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா ஆகிட்டேன். ராம்நாத் கோவிந்த் கோயிலுக்குள்ள நுழைய முடியல, வெளியில் உட்கார்ந்து யாகம் பண்ணிட்டு போனா இந்த சனாதன தர்மத்தை ஒழிக்காம நீ எப்படி? அப்ப நாம என்ன கேட்கிறோம் இந்த நாட்டில்? ஒரே ஒரு விஷய நாயமார்களே, ஒரே ஒரு செய்தி ரொம்ப எளிது. ஒரே நாளில் நீங்க பணம் சொல்லாது என்று சொன்னது போல, ஒரே நாளில் இந்தியாவில் என் தேசத்தின் குடிகள் சாதிகளற்ற குடிகள் அறிவிச்சு விட்டுருங்க, முடிஞ்சு போச்சு, நாங்க கேட்கல. அப்ப சமூகம் விடுதலை அடைஞ்சிருது. அடுத்த படிநிலை நமக்கு இருக்கிறது வர்க்க விடுதலை. ஏழை பணக்காரன் பாகுபாடற்ற வர்க்க விடுதலை வாங்க. பொருளாதார அடிப்படை இடஒதுக்கீடு ஏழைக்கு கொடுத்துட்டு போங்க, நாங்க கேட்டா சிறப்பு கட்டி அடிங்க, இல்ல கட்டி வச்சு அடிங்க, நிக்க வச்சு சுடுங்க, தூக்கல போடுங்க, கேட்கல. அப்ப அது எந்த வழியில தருமா? எஸ்பிஐ பேங்க்ல தேர்வு, நல்லா கவனிச்சுக்கிறேங்க, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் தேர்வு. இதுல தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 61.25 விழுக்காடு கட் ஆஃப் மார்க் விட்டு மதிப்பெண் பெறணும், நல்லா கவனிச்சுக்கணும். பிசி இதர பிற்படுத்தப்பட்ட மக்கள் அவன் 61.25, அப்போ 62 விழுக்காடு வாங்கணும். பழங்குடி தான் பாருங்க, ஷெட்யூல் ட்ரைப்ஸ் பழங்குடி மக்கள், அவனுக்கு வீடு இல்லை, பாதை இல்லை, மின் வசதி இல்லை, கட்டட வசதி இல்லை, அவன் படிக்கிறதே பெரியது. அவன் 53.75 விழுக்காடு அவன் மதிப்பெண் பெறணும். ஆனால் உயர்ந்த சாதி ரெண்டு கொம்பு முளைச்சது அது இருக்கு பாருங்க, முன்னேறிய சாதியினர் பொருளாதாரத்தில் நலிந்தவர்கள், அவர்கள் 28.5 விழுக்காடு பெற்றால் போதும். இது இது வந்து சமூக அநீதி நிதியில் அல்ல, கொடுமைங்கிறது இது கொடுமை. என்னவோ நடக்குது, நாங்கள் என்னமோ எதிரி மாதிரி. சரி நீ கஷ்டப்படுறியா, வா இந்த பிசியில் சேர்ந்துக்க, தாழ் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலும் சேர்ந்துக்க. இல்லை நான் உயர்ந்த சாதியாக தான் இருப்பேன் அப்படின்னா இரு. எங்களை போன்ற பிள்ளைகள் ஒரு நாள் இந்த சாதியை ஏற்றதால் ஒளிந்து ஒரு சமணிய சமூகம் உருவாகும் என்று கனவுலையாக இருக்கான். ஒரு நப்பாசிலாவது படுத்துங்கிறோம், அதுவும் நடக்காது. உள்ளது அவன் அந்த சாதிய பெருமையோடு வாழ்ந்தாலும் அவனுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும், கல்வியில் வேலை வாய்ப்புக்கு படிப்பு எல்லாத்திலையும் கிடைக்கும்னா அவன் எப்படி சாதிக்கு அந்த பெருமையிலேருந்து கீழே இறங்குவான்? அதுவும் தமிழனுக்கு திட்டமிட்டு மொழி பற்று இனப்பற்று ஊட்டப்படலை, சாதி பற்று மதப்பற்று தான் ஊட்டப்பட்டிருக்கு. மொழி பெருமை இனப்பெருமை கொண்டு இருந்தால் ஒன்றா இருந்திருப்பான், சாதி பெருமை மதப்பெருமை இருந்தாலும் தான் ஒருத்தன் ஒருத்தன் குத்திக்கிட்டு வெட்டிக்கிட்டு செத்துட்டு கிடக்கிறான். ஒரு தாழ்ந்த சாதிக்காரன் பிணத்தை உயர்ந்த சாதிக்காரன் சுடுகாட்டி வழியை தூக்கி போக முடியல. நாகப்பட்டினத்தில் சண்டை, சண்டை
பணத்தை வச்சுக்கிட்டு சண்டை, மாவட்ட ஆட்சியர் போறாரு. ஏய் வழி அப்படியா, எடுத்துட்டு போச்சு அப்படி சொல்ல முடியல. அதிகாரம் என்ன செய்யுது? மாற்று வழியில பயணிங்குது. அரசு அதிகாரங்கள் அங்கீகரிக்குது சாதியை. ஒரு அரசு தேசத்தின் தேசத்தின் தலைவர்கள் ஒரு அரசு சொல்லுதுங்க இவர் உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதின்னு அங்கீகரிக்குதுங்க. இது எவ்வளவு பெரிய கொடுமை, எவ்வளவு பெரிய கொடுமை இது. நீங்க யாரு என்னை தாழ்ந்த சாதின்னு சொல்றதுக்கு? நான் எதுல தாழ்ந்துட்டு அவர் எதுல உயர்ந்துட்டாரு? அவர் தான் கஷ்டப்படுறாருங்க. அப்ப பிச்சைக்காரவன் அவர் எதுக்கு நீ உயர்ந்த சாதின்ன எப்படி சொல்ற? எப்படிப்பட்ட கட்டமைப்பு இருக்குது பாருங்க. இதை தகர்க்கதற்கு களஞ்சியம் சீமான் இமயம் இங்க ராஜமுருகன் சசி இங்க இருக்க படைப்பாளிகள் எழுத்தாளர்கள் எங்க அண்ணன் மகேந்திரன் இந்திய நிலத்திலே இருக்க பெருமைக்குரிய ஒரே தலைவர் நம்ம ஐயா நல்லகன்னு தான். விடுதலை போராட்டத்தில் எனக்கு இந்த போராட்டத்துக்கு ஜம்மந்தமலைன்னு எழுதி கொடுத்துருந்தவங்களா நாட்டாண்டுட்டு போயிட்டாங்க. கடைசி வரைக்கும் எந்த சமகாலத்திலே போராடிய ஒரு புரட்சியாளர் மீச முடிய ஒவ்வொரு முடியா பிடுங்கியும் போதும் சுருட்டை வச்சு சுட்ட போதும் எவ்வளவு சித்திரவதை செஞ்ச போதும் போராட்டத்திலிருந்து விலகாத ஒரு வீர மரவன் நமது ஐயா நல்லகண்ணன் அவர்கள் என்பதை நீ தெரிஞ்சுக்கணும். இவர் கப்பல் ஓட்டிய தமிழ சொந்த சொத்தை வித்து கப்பல் வாங்கினவன் கடைசி காலத்தில் மன்னனை வித்து கஞ்சி குடித்தான். அவன் பிள்ளைகளுக்கு இல்லாத பதவி இந்த நாட்டில் யாராரோ அனுப்பிச்சுட்டு இருக்கான். நல்லா கணிச்சுக்க, இதுவரை இருந்துட்டு போனார் இந்த தலைவர் 95 வயசு தொட போறாரு. ஐயா கருணாநிதி அவர்களோட ஒரு வயது இளையவர், 6 மாசம். ஒரு பதவியை கூட அவர் அனுப்பிச்சது இல்லைங்க. மாமன்ற உறுப்பினர் நீங்க சொல்ற மாதிரி வார்டு கவுன்சிலரா கூட ஆகல. ஆனால் 94 வயதிலும் இப்ப பேசிட்டு எங்க போறாரு? திருநெல்வேலிக்கு போறாரு. எதுக்கு? அந்த ஜாலியான் வாலாபாக்கு படுகொலையை பற்றி பேசுறதுக்கு. 100 ஆயிடுச்சு அந்த விழாவில் பங்கேற்க. 94 வயசு அவருடைய. 93 வயசில் நானும் அவரும் ஒன்றா தரையில் உட்காந்து தாமிரபரணி ஆற்றை காப்பாற்ற போராடுறோம். நீங்கள் இருங்க நாம் வாங்க அப்படின்னு தரையில் எங்கூட உட்காந்து சின்ன சின்ன பசங்களோட உட்காந்து தரையில் உட்காந்து அந்த ஆற்றுக்கு உள்ளே உட்காந்து போராடுறோம். தாமிரபரணியில் மண்ணல்ல கூடாதுன்ட்டு எப்படி இருக்கு? நாங்கள் அல்ல மாட்டோம் போங்கன்னு எங்களுக்கு உறுதியை தந்து வீட்டுக்கு அனுப்பிட்டு ராத்திரி அள்ளிட்டாங்க. மண் அள்ளுறதுக்கு ஒரு புதிய பேர் தூர்வாடுறோம். என்ன பார்த்தா அம்மா இந்த கொடுமையை எங்கே தூர் வாரியலா இரடா கிணறாடா தூர் இப்படிலாம் ஒரு புதிய புதிய பேர் வச்சு எல்லாத்தையும் பிடிச்சிட்டாங்க. இப்போ இப்படிலாம் வேதனையை வந்து வழி சிரிப்பாயிருச்சு இப்போல்லாம். அட போப்பா அப்படின்னா எதுக்குன்னு கேட்டேன்னா என் தம்பி ஜான் ரோஷன் இருக்க ஜான் மகேந்திரன் அவன் ஆணிவேர்னு ஒரு படம் எடுக்கிறான் ஈழத்தில். இப்போ அங்கேயே இருக்கிற அம்மா நம்ம ஈழத்து அம்மாவை அள வைக்கிறான். அம்மா நீங்கள் அழுங்கன்னு. அம்மா அழுது, ஒப்பு வச்சா அழுது. உன் பிள்ளை செத்து போச்சுமா அழுங்கம்மா நான் அழுது. ஆனால் கண்ணீரே வரமாட்டுது. அப்போ தின்னுறான். அம்மா கண்ணீர் வரலையே. சரிப்பா கிளிசிரன் போடுப்பான். போட்டாலும் கண்ணீர் வரமாட்டுது. என்னம்மா இவ்வளோ அழுகிறீங்க கண்ணீரே வரமாட்டுதுன்னு. வத்தி போச்சுப்பா. எவ்வளோ நாளைக்கு அழுகிறது? பூ பூத்துச்சு. நம்ம பிள்ளைகள் பூஜைக்கோ தலையில் வைக்கவோ பறிக்கல. அந்த வீர மரபுகளை புதைக்கிற இடத்துல கிள்ளி 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 நகம் தெரிஞ்சு போச்சு, பூவும் காஞ்சி போச்சு. எவ்வளவு இழப்புகை தாங்கி ஒரு சமூகம் இது, எவ்வளவு வழி துவங்கி தாங்கி நிற்கிற ஒரு சமூகம் இது. இப்போல்லாம் வேதனையாக இருக்கு. என்னடா செய்கிறது? எப்படா இது சரி செய்ய போகிறோம்னு ஒரு இல்லை. புதிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று வேற புறப்பட்டு வருது. அதை என்ன பண்ண போகிறோம்னு தெரியல. இருக்கிறது எதை செய்கிறது எதை தடுக்கிறது ஒன்றும் தெரியல. தமிழ்நாடு தேர்வாணையத்தில் TNPC-ல அதில் தான் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதான் வாய்ப்பு இருந்துச்சு. இப்போ யாரும் வரலாம் எழுதிட்டு உள்ள வந்துடலாம் அப்புறம் 2 கழித்து தமிழ் படிச்சுக்கலாம்னு ஒரு புது இது. எல்லாத்தையும் இழந்து நிற்கிறோம், எல்லாத்தையும் இழந்து நிற்கிறோம். கடைசியாக நீரற்ற நகரமாக மாறிக்கொண்டிருக்குது நம் தாய் நிலம். உயிரினங்களே வாழ முடியாத ஒரு பாலைவனமாக ஆக்கப்பட்டு கொண்டிருக்குது. போராடுறவனெல்லாம் பொழுதுபோக்குக்கு போராடுறதா நினச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லாம். இல்லை, எங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய தலைமுறையாவது நிம்மதியாக வாழணுங்கிறது தான் நாங்கள் போராடுறோம். அதில் வந்து இந்த போராட்டத்தின் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க. போர்க்குணமற்ற உயிரினங்கள் பரிதாபத்துக்குரியதுங்கிறான். போர்க்குணமற்ற உயிரினங்கள் பரிதாபத்துக்குரியது. போராட்டமே வாழ்வின் இருத்தலை உறுதி செய்கிறது. போராடும் போதுதான் மனிதன் பிறக்கிறான் என்கிறான் மார்க்சிய மேற்கி. அப்படி போராடி கொண்டிருக்கிறோம் நாங்கள் இன்னொரு தலைமுறை வாழ்வதற்கு. எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்பித்தான் சில இனங்களுக்கு வாழ்க்கையில் எவ்வப்பாவதாவது போராட்டம் வரும்,
ஆனால் தமிழ் தேசியர்களுக்கு போராட்டமே வாழ்க்கையாக மாறி நிற்கிறது. ஓடாத மானும் போராடாத இனமும் உலக வரலாற்றில் வாழ்ந்ததாக செய்தியில்லை என்று ஈழத்து பாவேந்தன் புதுவை ரத்தினதுரை பாடுகிறார். அப்படி போராட்ட குணமே தன்னுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்ட என்னுடைய தம்பி என் அருமை இளவல் படைத்த ஒரு அற்புத படைப்பு தான் இந்த முந்திரி காடு. இது சாதி ஒழிப்பு போராட்டத்தில் ஒரு புரட்சிகர ஒரு நகர்வு என்று தான் இதை சொல்லணும். இது வந்து வெறும் படம்னு நம்ம சொல்ல முடியாது. எங்கள் புகழ் பேசுகிற உரையாடல் இருக்கு பாருங்கள், சாதிக்கு காதலுக்கு எதிரி சாதி தான்னா சாதிக்கு எதிரி காதல் தான்டான்ட்டு. அதை தவிர வழி கிடையாது. ஆனால் ஆணவ கொலைகள் சாதி பெருமை கொலைகள் அங்கங்கே நடந்து கொண்டிருந்தாலும் நம்பிக்கைக்குரியது, நான் தினந்தோறும் களத்தில் நகர்ந்து போகிறேங்கிறதுனால பல ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் சத்தம் போடாமல் சாதி மதத்தை தூக்கி வீசிட்டு மனம் புரிந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா, தம்பி இளவரசன் கொல்லப்பட்ட அதே பூமியிலே இரண்டு பெரும் சாதி சமூக பிள்ளைகளும் இணைந்து பல வீடுகளில் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேர்தலில் இடம் கொடுக்கறதுக்கே பொது தொகுதியில் வந்து ஆதித்தமிழர்களுக்கு 24 இடம் கொடுக்கணும் போது, தம்பி உன் மனைவியை நிப்பாட்ட முடியாது, இல்லை என் மனைவி வேற சாதி பெண்ணு, அதை நிப்பாட்ட முடியாது. என் பிள்ளைகளே சொன்னது இருக்குது, என் கட்சி பிள்ளைகளே. சத்தம் போடாமல் நமது பிள்ளைகள் கடந்து போய்கொண்டிருக்கிறார்கள். தேய்ந்த கால் செருப்பு போல சாதிய மதத்தையும் தேய்த்து கொண்டு கடந்து போய்கொண்டிருக்கிறார்கள், போய்கொண்டிருக்கிறார்கள். அது செத்து விழும். ஒரு காலத்தில் சாதி மதத்தை பற்றி சிந்திக்க நேரமற்று நம் தலைமுறை உருவாகி வரும், அதுக்கு வாய்ப்பே வராது. எழுதி வைத்துக் கொள்ளுங்களே அன்பு பெற்றோர்களே, என் அருமை தம்பி தங்கைகளே, இன்னும் சில காலங்களில் சாதி மதத்தை பேசி அரசியல் செய்வர்கள் சவுக்கடிபட்டு சாவார்கள். அவர்களிடத்தில் வெறுமயத்தில் வேதாந்தத்திற்கு இடமில்லை என்கிறார் வீரத்துரோவி விவேகானந்தர். நீ பசியோடு இருக்கின்ற பாடம் நடத்திட்டு இருக்க முடியாது. தவிச்ச வாயோட நிற்பான், வெறுங்குடத்தோட வீதியில் நிற்பான், பசியோட நிற்பான். அவன்கிட்ட வந்து நாமெல்லாம் என்ன சாதி தெரியுமாடா, என்ன மதம் தான் தெரியுமாடான்னு சொன்னின்னு வச்சுக்க, சிறப்பு விளக்கு மாற வச்சு வெளுத்தறிஞ்சிருவான். அப்படி ஒரு காலம் விரைவில் வருதா இல்லையா? வரும். சிலர் சாமியை காப்பாற்ற போராடுகிறார்கள், நாங்கள் பூமியை காப்பாற்ற போராடுகிறோம். சிலர்கள் மதத்தை காப்பாற்ற போராடுகிறார், நாங்கள் மாண்புமிக்க மனிதத்தை காப்பாற்ற போராடுகிறோம். இது ரெண்டுக்கும் வித்தியாசம். அவர்களும் போராடுகிறார்கள், நாங்களும் போராடுகிறோம். அதில் எது வெற்றி அடைகிறது என்பதை காலம் தான் தீர்மானிக்கணும். அதில் இந்த சாதி ஒழிப்பே சமூக விடுதலை அப்படிங்கும்போது சாதியை ஒழிக்க இருக்கிற கடைசி வாய்ப்பு நாங்கள் தமிழர்கள் என்கிற இன உணர்வு கொண்டு ஒன்றிணைவது தான். சாக்கடை ரெண்டு பக்கம் கரை இருக்கு. சாக்கடைக்கு உள்ளே இறங்கும் போது சட்டையில் ஒட்டாமல் அல்ல முடியாது. ஆனால் கரையில் நின்று கொண்டு சாக்கடையும் அல்லலாம், உடலில் ஒட்டாமலும் நிற்கலாம். அந்த பாதுகாப்பான கரை தான் நாம் தமிழர்கள் என்கிற தேசியன அடையாளம். எப்படி இந்த விஞ்ஞானம் பல படிநிலைகள் பரிணாம வளர்ச்சி இந்த சாதிகளை ஒழித்ததோ, அப்படி இறுதி வாய்ப்பு சாதி ஒழிப்புக்கு இருக்கிறது. நாம் தமிழர்கள், நாம் உயர்ந்த சாதி, அந்த சாதி இந்த சாதி தாழ்ந்த சாதியெல்லாம் கிடையாது. தமிழனே தாழ்த்தப்பட்டு கிடக்கிறான். இதில் என்ன நீ இன்னும் உனக்கீழே ஒரு தாழ்த்தப்பட்டவனே? இது ஒரு மனநோய் இல்லையா? ஒரு மனிதனை மனிதன் தாழ்த்தி பெருமை அடைவது சுகம் காணுவது ஒரு மனநோய் இல்லையா? இது எப்படி இருக்குது? இதனால் இது ஒரு படம் என்று நான் சொல்ல முடியல. என் தம்பியினுடைய அவன் எடுத்து வைக்கிற ஒரு புரட்சிகர அரசியல் களத்தில் இது ஒரு வலிமையான தளம் என்று தான் நான் முந்திரி காட்டையை பார்க்குறேன், அந்த படத்தை பார்க்குறேன். இது வந்து படம் வரும்போது நாங்கள் இது மிகப்பெரிய அதிர்வலைகளை இது ஏற்படுத்தும். ரொம்ப அவர் எதையும் சமரசம் செஞ்சுக்கல. இவ்வளோ காசை போடுறமே அது வருமா வராதா அதெல்லாம் அவர் யோசிக்கலை. எடுத்துருவோம் அப்புறம் பார்த்துக்குறோம்னா, நானும் விடுறதில்ல, என் பங்குக்கும் ஊதி விட்டுறது. ஏன்னா தம்பி சோர்வடா, அடரா பார்த்துக்குறோம்டா, விடுறா போ அடரா, அச்சரா மாதிரி ஓயாமல் அண்ணன் கேட்பாரு. ஏன்னா எனக்கு அக்கறை இருக்குது, இந்த படம் வந்ததுன்னா நம்ம வேலை கொஞ்சம் மிச்சமாகும். அதில் சொல்லியிருக்க பார்த்தீங்களா, அதில் சொல்லியிருக்க பார்த்தேன் ஏன் வேலை மிச்சமாகுதுன்னு பாருங்கள். எங்கள் அப்பா பாரதிராஜ் அவர்கள் வந்து கிழக்கு சீமையில் முடிச்சுட்டு கருத்தமாக படம் எடுத்துருக்காங்க. அந்த படம் எடுத்துக்கும்போது ராத்திரியில் படப்பிடிப்பு, ஊரே திரண்டு அருவாளுங்க அம்மா ஓடுது. என்ன சத்தம் அங்கிட்டு ஓடுறாங்களே அப்படின்ட்டு டப்புன்னு திரும்பி, என்னங்க என்ன பிரச்சனை? பக்கத்தில் ஏதோ சாதி சண்டை பிரச்சனை, அதான் அருவாக்கம் பற்றிட்டு ஓடுறாங்கன்னு. அந்த பெருசுகள் எல்லாம் சின்ன நிறைய பேர் வேடிக்கை பார்த்துருக்காங்க படப்பிடிப்பை. ஏன் நீங்கள் போகல, நீங்கள் எல்லாம் போகலையா அப்படின்னு? இல்லை, முன்னாடிலாம் அப்படி போயிட்டு இருந்ததாங்க. இந்த தேவருமன் படம் வந்து பார்த்ததுக்கப்புறம் இப்படிலாம் டப்புக்குன்னு அருவாக்கம் தூக்குறது கொஞ்சம் அசிங்கமாக தெரியுதுங்க. அப்போ பாருங்கள், எவ்வளோ காலம் கற்பித்ததை ஒரு திரைக்கதை ஒரு படம் டக்குன்னு எங்கே சொல்லிச்சு? ஐயோ, நான் கொடுத்த பாலெல்லாம் ரத்தமாக ஓடுதேன்னு ஒரு ஆத்தா ஆளுதா இல்லை, அந்த கண்ணீரில் கரைஞ்சி போயிடுச்சு சாதி, அங்கே சோர்ந்துட்டான். அந்த ஒரு மாற்றம் நிகழ்ந்துருச்சு. அது மாதிரி இந்த படைப்பு வரும்போது அது
தம்பி சொன்னான்ல இப்போ கவி பாஸ்கர் சொன்னான் பாருங்க, அந்த ஒரு எழுதாத வெள்ளைத்தாலை கொடுங்கன்னா நான் ஆகச்சிறந்த ஒன்றை நான் எழுதணுங்கிற அம்மா சேத்தும். அது மாதிரி இளைய தலைமுறை பிள்ளைகள்கிட்ட அந்த சாதிங்கிற நச்சு விதை ஊண்டப்படாமல் தடுப்பதற்கு இந்த படம் ஒரு பெரிய கேடயமா நின்று பணியாற்றும் என்று நான் நம்புகிறேன். அந்த படத்தை எவ்வளவு பொருளாதார நெருக்கடிகள், தணிக்கை குழுவில் பல்வேறு நெருக்கடிகள், அது நான் நடித்ததே அவருக்கு ஒரு பெரிய பெரிய நெருக்கடியை கொடுத்துருச்சு. கிட்டக்க இவரை வேற நடிக்க வச்சுருக்காடாக்கே அப்படி. அது அதில் வேற நாங்கள் ரெண்டு பேரும் வேற ரொம்ப வேற பேசுவோம், அது ஒரே மேடையில் வேற நின்று வேற பேசுவோம். அதில் இன்னைக்கு 16.5 லட்சம் வாக்கு நாம் தமிழர் கட்சிக்கு மறைக்கப்பட்டு ஒன்று போட்டிடணுங்கிறது நிராகரிக்கப்பட்டு இதெல்லாம் கொடுமை. விவசாயமும் மறைக்கப்பட்ட மாதிரி என் சின்னமும் சுத்தமாக மறைக்கப்பட்டுருச்சு. நல்லா கண்ணு தெரியும்னு கூட சுத்தமாக தெரியுது. அதுக்கு நீ போட்டியிடாத சீமான்னு கூட சொல்லியிருந்துருக்கலாம், சுத்தமாக தெரியல. அது இப்போ வேலூரில் சுத்தமாக தெரியல, ஒன்றுமே தெரியல. அதையும் தேடி பிடித்து இத்தனை தமிழ் பிள்ளைகள், இளந்தலைமுறை பிள்ளைகள் ஒரு மாற்று அரசியலுக்காக வாக்களித்திருக்கிறார்கள் என்பது மிகுந்த பெருமைக்குரியது. அந்த வாக்குகளில் என் தம்பி கலஞ்சியத்திற்கும் என் தம்பி முத்துக்குமாருக்கும் எங்களோடு நின்று களப்பணியாற்றிய என் தம்பிகள், என் உறவுகள் அத்தனை பேருக்கும் பங்கு இருக்குது. அதில் என் தம்பி களஞ்சியத்திற்கு பெரும் பங்கு இருக்குது. வேர்க்க தொண்டை தண்ணி வத்த நெஞ்சு வெடிக்க வெடிக்க அவன் வீதிகள் நின்று கத்தியதை என்னால் மறக்க முடியாது. எங்களுக்கு ஒன்றும் இல்லை, இங்கே பேசிய என் தம்பி ராஜமுருகன் தம்பி, எங்களுக்கு புகழ் வரணும்னா இந்த வேலை அது அவசியம் இல்லை. நல்லா படம் எடுத்துகிட்டு நல்லா படத்துக்கு இத்தனை கோடி அத்தனை கோடின்னு வாங்கிட்டு நம்ம ஆடு இருக்கலாம், அவனும் கெட்டா என்ன போனான்னு விட்டுப்போக முடியல. ஏன் கூட பிறந்துட்டான், இந்த இனத்தை அப்படி விட்டுட்டு போக முடியல. ஏன்னா எங்களுக்கு முன்னாடி இருந்தவர்கள் அப்படி விட்டுட்டு போகலை. அப்படி மார்க்ஸ் நினச்சிருந்தா, அப்படி அம்பேத்கர் நினச்சிருந்தா, புத்தன் நினச்சிருந்தா, பூலே நினச்சிருந்தா, அப்படி நாங்கள் நினைக்க முடியல. அப்படி பெரியார் நினச்சிருந்தா, காமராஜன் நினச்சிருந்தா, கக்கன் நினச்சிருந்தா, எங்கள் நாங்கள் இல்லை, அப்படி விட்டுட்டு போக முடியாது. அதுக்காக இந்த பணியை செய்து கொண்டிருக்கோம். அதில் என்னுடைய தம்பி கலஞ்சியத்தினுடைய பணி அளப்பெரியது. அவன் எத்தனையோ படங்கள், எல்லா படமே பூமணி தொடங்கி எல்லா படமே சிறந்த படைப்புகள் தான். அதில் இந்த படம் ஆகச்சிறந்த படைப்பு. அவர் பட்டத்து வழிகளுக்கெல்லாம் இது ஒரு மிகப்பெரிய பெருமை சேர்க்கிற படைப்பாக இருக்கும் என்பதில் மாற்றில்லை. என் தம்பி களஞ்சியத்தை உள்ளன்பு கொண்டு நான் வாழ்த்துகிறேன். இந்த படத்தின் வெற்றிக்கு, அது இவ்வளவு சிறப்பாக உருவாக உழைத்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். அதிலே அவனுக்கு துணையாக நின்று ஒளிப்பதிவு செய்த என் தம்பி சிவசுந்தர் அவர்களுக்கு, இள வயதிருந்தாலும் முதிர்ந்த இசையை தந்திருக்கிற தம்பி பிரியனுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். எழுச்சி மிக்க புரட்சிகர வரிகளை தந்த என் தம்பி கவிபாஸ்கருக்கு என்னுடைய பாராட்டுக்கள். படம் வெற்றியடையும், மறுபடியும் இதே குழுவோடு வெற்றி விழாவில் நாம் இணைவோம். நன்றி, வணக்கம்.